செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்க உத்தரவாதம் மிக்கது வீதம் கொண்டதுமான சேவை. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இலங்கை தீவின் சமகால பொருளாதார அரசியல் நெருக்கடி இப்போது உலகின் தலையீடுகளில் ஒன்றாக மாறிவிட்ட நிலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கையில் உணவு பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என ஸ்ரீலங்காவின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே விடுத்த எச்சரிக்கை இப்போது ஐநாவின் தலைமைத்துவத்துக்கு சென்றுள்ளது. இதன் அடிப்படையில் ஐநா தலைமையகத்தில் இலங்கையின் உணவு நிலைமை குறித்த ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. ஏற்கனவே கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள இலங்கை தனது உணவு பஞ்சம் குறித்து அதிகாரபூர்வமாக ஐநாவிடம் கோரிக்கை விடுத்தால் எவ்வாறு நகர்ந்து கொள்வது என்பது குறித்த கலந்துரையாடல்கள் நியூயார்க்கில் நடத்தப்பட்டுள்ளன. இதன் பின்னர் நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்திலிருந்து கொழும்பை நோக்கி பறந்த சில அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் ஸ்ரீலங்காவுக்கான ஐநா வதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கர் ஸ்ரீலங்காவின் பிரதமர் ரணிலையும் அதன் பின்னர் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கை தீவுக்கு அதன் நெருக்கடி நிலைமைகளை மையப்படுத்திய ஐநாவின் உதவி தேவையானால் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட தயாராக வேண்டும் என்ற செய்தி சஜித் பிரேமதாசாவுக்கு ஐநா தரப்பால் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகின்றது. இதற்கிடையே ஆஸ்திரேலியாவில் மீண்டும் இடதுசாரிகள் ஆட்சியை பிடித்திருப்பதால் இலங்கையை விட்டு சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயல்பவர்கள் சில சமிச்சைகளை பெறக்கூடும் என்ற கருத்துக்கள் நிலை வருகின்றன. கடல் வழி பயணம் ஆபத்தானது என்றாலும் கூட இலங்கையின் சமகால நெருக்கடிகளால் அந்த தீவை விட்டு எப்படியாவது சென்றுவிட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆபத்து பயணத்தை தெரிவு செய்வதற்குரிய ஊக்கத்தை இந்த ஆட்சி மாற்றம் வழங்கும் என்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட இந்த ஆட்சி மாற்றம் பருவநிலை மாற்றம் போன்ற முக்கிய விடயங்களில் அங்கு கொள்கை மாற்றங்களை உருவாக்க தலைப்பட்டாலும் ஆபத்தான முறையில் சட்டவிரோத குடியேறிகள் கடல் வழியாக தமது எல்லைக்குள் வருவதை நிச்சயமாகவே புதிய தொழிற்கட்சி ஆட்சியும் அனுமதித்துக் கொள்ளாது என்பது நிச்சயம். இதனால் இந்த விடயத்தில் முன்னே அரசாங்கத்தின் கொள்கைகளே தொடரும் என்பதை ஊகித்துக் கொள்ளலாம். எனினும் இலங்கையை மையப்படுத்தி செயற்படும் சட்டவிரோத படகு பயணங்களுக்குரிய ஆட்கடத்தல் முகவர்கள் இந்த உண்மையை மறைத்துவிட்டு புதிய அரசாங்கம் அகதிகளை வரவேற்பதான பொய்களை கூறி ஆபத்தான பயணங்களுக்கு இலங்கையர்களை தூண்டக்கூடும் என்ற அச்சத்தை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளார்கள். இதனால் இன்னும் ஓரிரு நாட்களில் கொழும்பில் உள்ள ஆஸ்திரேலிய தூதரகம் இந்த விடயத்தில் இலங்கையருக்குரிய சில எச்சரிக்கைகளை உள்ளூர் ஊடகங்களில் விளம்பரமாக வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையே மேற்குலகின் அழுத்தத்தால் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் கோஷாபாய ராஜபக்ஷ வேறு வழியின்றி தனது இராணுவ நிர்வாக வலையமைப்பை படிப்படியாக வலுவிழக்க செய்ய வேண்டிய நிலைமைக்குள் தள்ளப்பட்டுள்ளார். அந்த வகையில் இதுவரை ஸ்ரீலங்கா வெளிவார அமைச்சின் செயலாளராக இருந்த ஓய்வு பெற்ற கடற்படை உயர் அதிகாரியான அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே கலற்றப்பட்டு அந்த இடத்துக்கு குடிசார் முகமான அருணி விஜயவர்தனா நியமிக்கப்பட்டுள்ளார். அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே தனது பதவியை காத்துக் கொள்வதற்காக இறுதிவரை முயற்சிகளை மேற்கொண்டாலும் அழுத்தங்கள் காரணமாக கோட்டாபாய ராஜபக்சவும் இறுதியில் அவரை கைவிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதற்கிடையே முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தொடர்ந்தும் கொழும்பில் வசிக்க விரும்புவதால் அவருக்கு முன்னாள் உயர் இராணுவ அதிகாரி ஒருவரின் அதிகாரபூர்வ வதிவிடம் வழங்கப்படுகின்றது. இந்த வதிவிடம் கடுமையான பாதுகாப்பு வலயத்துக்குள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைகளுக்கு ஒப்பான நெருக்கடிகள் மற்றும் மக்கள் போராட்டங்கள் ஏனைய நாடுகளிலும் இடம்பெறலாம் என்ற கவலை ஜெர்மனியின் பொன் நகரில் நடைபெற்ற உலகின் முன்னணி பொருளாதார நாடுகளின் அமைப்பான G7 இல்லையென்றால் G7 நிதியமைச்சர்களின் மாநாட்டில் எதிரொலித்துள்ளது. அனைத்துலக நாணய நிதிய தலைவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். ஐரோப்பிய நாடுகள் உட்பட பல நாடுகளில் உணவு மற்றும் எரிசக்தி செலவுகள் அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையே போன்ற சவால்களை பல நாடுகள் எதிர்நோக்க வேண்டி வரும் என்ற எச்சரிக்கை அனைத்துலக நாணய நிதிய தரப்பால் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கைகளை அடுத்து இந்தியாவும் சில முக்கிய நகரங்களை எடுத்து வருகின்றது. அதன் அடிப்படையில் பெட்ரோல் டீசல் ஆகிய எரிபொருட்களின் வரியை மத்திய அரசு குறைத்திருக்கிறது. இந்த வரிக்குறைப்பை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்ததை அடுத்து பெட்ரோல் டீசல் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. இந்த வரிக்குறைப்பால் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு வருடத்திற்கு சுமார் 100,000 கோடி இந்திய ரூபாய் வருமான இழப்பு ஏற்படக்கூடும் என்றாலும் விலைவாசி ஏற்றத்தால் மக்கள் கிளர்ந்தெழக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கையுடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சகல மாநில அரசுகளும் மத்திய அரசால் வழங்கப்பட்ட இந்த வரிக்குறைப்பை நடைமுறைப்படுத்தும் வகையில் மாநிலங்களிலும் எரிபொருள் விலையை குறைக்க வேண்டும் எனவும் டெல்லியிடமிருந்து கோரிக்கை வந்துள்ளது. இவை இலங்கை நிலவரங்கள். தமிழக நிலவரங்களை நோக்கினால்
தமிழக தலைநகர் சென்னையில் நேற்று நடத்தப்பட்ட நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அரசவை அமர்வின் ஆரம்ப நிகழ்வு தமிழக காவல்துறையால் குழப்பப்பட்டுள்ளதுடன் அதில் பங்கெடுத்த அனைவரும் கைது செய்யப்பட்டு சில மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். முதலில் சென்னை தியாகராஜ நகரில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் இந்த கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு தமிழக காவல்துறை அனுமதியை மறுத்திருந்தது. அதன் பின்னர் மாற்று ஏற்பாடாக சென்னை மயிலாப்பூரில் உள்ள திராவிடர் விடுதலைக் கழக தலைமை பணியகத்தில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆயினும் அந்த கூட்டத்துக்கும் தமிழக காவல்துறையினர் தடை விதித்திருந்தனர். அங்கு இரண்டு தரப்புக்கும் இடையில் காரசாரமான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தன. இது ஒரு கட்சி தலைமையகத்தில் உள்ளக ரீதியில் நடத்தப்படும் ஒரு கூட்டம் என்பதால் இதனை எவ்வாறு தடை செய்ய முடியும் என்ற காரணங்களெல்லாம் தமிழக காவல்துறை முன்னால் முன்வைக்கப்பட்ட போதிலும் இறுதியில் அனுமதியில்லாமல் கூட்டம் நடத்தியதான குற்றச்சாட்டுடன் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் தோழமை மையத்தின் பொறுப்பாளர் பேராசிரியர் சரஸ்வதி, தமிழ் தேச விடுதலைக் கழகத்தின் தலைவர் தியாகு உட்பட 16 பேர் கைது செய்யப்பட்டனர். சில மணி நேரம் கழித்து அனைவருமே விடுவிக்கப்பட்டிருந்தனர். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கினால், ஆஸ்திரேலியாவில் மீண்டும் இடதுசாரிகள் ஆட்சியை பிடித்துள்ளதால் பருவநிலை மாற்றம் போன்ற முக்கிய விடயங்களில் கொள்கை மாற்றங்கள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தேர்தலில் ஸ்காட் மோரிசனின் மத்திய வலதுசாரி அரசாங்கத்திற்கு எதிர்பார்க்கப்பட்டதை விட சற்று கடுமையான அடியை வழங்கிய வாக்காளர்கள் அந்த தளத்தின் 9 ஆண்டுகால ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர். இந்த முறை இடம்பெற்ற தேர்தலில் பசுமை கட்சி மற்றும் சுயேட்சைகளுக்கு அதிக ஆதரவு கிட்டியிருக்கின்றது. 151 ஆசனங்களை கொண்ட ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறுவதற்கு தற்போது தொழிற்கட்சிக்கு 76 இடங்கள் தேவை. எனினும் இதுவரை அது 72 ஆசனங்களை வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் தொழிற்கட்சி தலைவர் ஆண்டனி அல்பனீசி பிரதமராக பதவியேற்க உள்ளார். இப்போது முன்னாள் பிரதமராகிவிட்ட ஸ்காட் மோரிசனின் தோல்விக்கு அவரது சில கடும்போக்கு முடிவுகளே காரணம் என கூறப்படுகின்றது. கொரோனா காலத்தில் அவர் எடுத்த கடுமையான முடிவுகளும் பிரான்சுடனான நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தத்தை முறித்து கொண்டமையும் ஸ்காட் மோரிசனின் சர்வாதிகார முடிவுகளாக நோக்கப்படுகின்றது. இதனால் புதிய பிரதமரான அல்பனீசியின் முன் உரிமைகளில் ஆஸ்திரேலியாவின் வெளிநாட்டு உறவுகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை பதவியேற்றவுடன் புதிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங்குடன் உடனடியாகவே ஜப்பானுக்கு செல்லும் அல்பனீசி அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் குவாட் அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இந்த நிலையில் ஸ்காட் மோரிசனின் தோல்வியை வரவேற்றுள்ள ஒரு நாடாக பிரான்ஸ் பதிவாகியுள்ளது. பிரான்சுடன் ஆஸ்திரேலியா செய்து கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள் தொடர்பான ஒப்பந்தத்தை சடுதியாக ஆஸ்திரேலியா மீளெடுத்தமை பிரான்சிற்கு கடுமையான சீற்றத்தை வழங்கியிருந்தது. 90 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் பிரான்சுடன் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. ஆனால் ஆஸ்திரேலியா அதனை சடுதியாக மீளெடுத்தவுடன் பிரான்சுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் ராஜதந்திர முரண்பாடுகள் வெடித்திருந்தன. ஸ்காட் மோரிசன் தமக்கு பொய் கூறியதாக பிரான்ஸ் குற்றம் சாட்டியிருந்தது. குறிப்பாக பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் இதனை பகிரங்கமாகவே கூறியிருந்தார். இந்த நிலையில் நேற்று ஸ்காட் மோரிசனின் அரசாங்கம் தோல்வி அடைந்ததை அடுத்து பிரான்சில் கருத்து தெரிவித்த முன்னாள் வெளியுறவு அமைச்சர் நீர்மூழ்கி கப்பல் தொடர்பான ஒப்பந்தத்தில் கடுமை மற்றும் சிடுமூஞ்சித்தனத்தை காட்டிய ஸ்காட் மோரிசன் தற்போது தோல்வியை தழுவியுள்ளதால் அதனை பிரெஞ்சு அரசாங்கம் வரவேற்பதாகவும் எதிர்காலத்தில் ஆஸ்திரேலியாவுடன் வெளிப்படையான மற்றும் ஆக்கப்பூர்வமான உரையாடலை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு பிரான்ஸ் காத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இறுதியாக உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு நிலவரங்களை நோக்கினால், இந்த போரை ராஜதந்திர வழியில் தான் இறுதியில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கருத்து தெரிவித்திருக்கின்றார். ரஷ்யாவின் தாக்குதல்கள் அண்மை காலமாக அதிகரித்து வரும் நிலையிலும் மேற்குலகின் உதவி பெறப்படும் வழித்தடங்களில் ரஷ்யா தனது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வரும் பின்னணியிலும் மரியப்போல் நகரில் உள்ள உருக்கு ஆலையிலிருந்து 2000 மேற்பட்ட உக்ரைனிய படையினர் சரணடைந்துள்ள நிலையிலும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் இந்த கருத்து வந்திருக்கின்றது. இதேவேளை ரஷ்யாவின் தடைப்பட்டியலில் தற்போது அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடனும் உள்ளடக்கப்பட்ட விடயம் பகிரங்கமாக்கப்பட்டுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.